தம்பி வீட்டுல யாருப்பா? அண்ணே வீட்டுல யாரும் இல்லனே. அப்ப வீட்டை கொலை அடிச்சிட வேண்டியதான். முடிஞ்சா அடிச்சு பாடுறா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது மவனே, அமைதியா இருக்கணும். நான் இப்போ விண்வெளியில தாங்க இருக்கேன், கவசமே இல்லாம இருக்கான்னு கேக்கலாம். ஆனா நான் ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிறவரு தான் இங்க வசிக்கிறவரு. நான் வேணாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க? உங்க ஆசை தீர குளிப்பாட்டுங்கடா. அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன். அது வந்து பதில் சொல்றா, இனிமேல் கேக்குறேன்டா. கொஞ்சிரன்ற பேர்ல கொத்தா அப்படிங்க எடுத்துருவான் போலயே. ஏய் விடுடா. வாழ்ந்தமா போனமான்னு இல்லாம சண்டையை போட்டு ஏன்தான் அந்த வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க தெரியல. பயப்படாதடா, பசிக்குதுன்னு சொன்னேல, நல்லா சாப்பிடு. அண்ணே உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். மாப்பிள்ள ஸ்டேட்டஸ பாக்குறவங்க வியக்கிற மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணிதான் மாப்பிள்ள பண்ணிருவோம். மாப்பிள்ள பையன் சந்தோஷமா இருக்கான். என்ன விஷயம்? நாளைக்கு அவங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்களாம். அண்ணே இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுனே. பரவாயில்லடா தம்பி, என் முதுகுல ஏறிக்கோ. ஏய் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா அந்த விஷயத்துக்கு நீ சரிவிட்டு வர மாட்டேன்னு. அப்புறம் என்னடா இங்க? அண்ணே இதெல்லாம் சேர்த்து ஒரு பில்ல போட்டுருங்கண்ணே. ஏ இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? டெய்லி வந்து புக் எடுத்து படிக்கிறது கிடையாது, நாளைக்கு பரிச்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு புக் எடுத்து உட்காந்துடுறது. படிக்கணும்னு நினைக்கும் போது என்னத்தையா சொல்றாங்க? டே பொறுமையாடுறா, நம்ம அண்ணன்டா எடுத்து தருவாப்ல. என்னண்ணே மேடம் குளிக்கும் போது கூட மேக்கப் போட தான் குளிப்பாங்க. இங்கே வாருங்கடா, இவனை விளையாட கூட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டில் தான்டா இருக்கான். எப்பா இதுக்குள்ள இருக்கிறது நான் தானா? ஆமாம் பாசு, உண்மையிலேயே நீங்கள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாதுங்க, அவர் அமைதியை விரும்புகிறவர். வந்த வேலை என்னமோ சுமூகமாக முடியும் தெரியலை, இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. தூங்கும்போது கூட கம்முன்னு தூங்குறது கிடையாது, கண்டதை கடியே காதில் மாட்டிட்டு தூங்குறது. யோ இங்கே பாரியா, நான் இங்கே இருக்கேயா. யோ எவ்வளோ பெரிய சிக்னல் கொடுத்தோம், கவனிக்க மாட்டேன். ரெண்டு எக்ஸசைஸ் போறா, உடம்பு நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தா என் பாட்டுக்கு தொங்கி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். வெயிலுக்கு ஏதாமா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டுதாமா? உனக்கு இல்லாதாமா உனே. என்னப்பா நல்லா இருக்கியா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உடம்பு எப்படி இருக்கு? நண்பா கொஞ்சம் நேரம் அமைதியா இரு நண்பா. ஏன் நண்பா? நீ பேசிட்டு போயிருவோம் நண்பா, அப்புறம் உதவாங்கிறது நாங்க தான். டே என்னை வச்சு இன்னும் காமெடி கமெடி பண்ணலையே. நான் யாரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன், ஏன்னா இப்ப நான் பொம்மை படம் பாக்குற நேரம்.